ஆன்மீக பூமி நேயர்களுக்கு அன்பு வணக்கம். ஒரு ஊரில் ஜெயலக்ஷ்மி அப்படிங்கிற ஒரு மாமி இருந்தா. அந்த மாமிக்கு பெரியவா மேலே பக்தி ரொம்ப ஜாஸ்தி. அந்த மாமியுடைய நாத்தனார் பிள்ளைக்கு திடீர்னு கழுத்தில் ஒரு வீக்கம், வலினாக்கா அப்படி ஒரு வலி, அவ்வளவு தாங்க முடியாத துடிக்கிற மாதிரியான அளவுக்கு அப்படி ஒரு வலி. அப்போது என்ன பண்ணானாக்கா அந்த குழந்தைய டாக்டர் கிட்டக்க அழிச்சுட்டு போனான். அழிச்சுட்டு போய் என்ன ஆச்சு ஏது அப்படின்னு சொல்லிட்டு செக்அப் பண்ணும்போது டாக்டர்ஸ் எல்லாம் சொல்கிறா, கழுத்து நரம்பில் பெரிய ப்ராப்ளம், உடனடியாக மேஜர் ஆப்ரேஷன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டா. அந்த மாமியருடைய நாத்தனாருக்கு வயிறெல்லாம் கலங்கிடுத்து. அப்படியே பணச்செலவு, ஆஸ்பத்திரி வாசம் அப்படிங்கிறதெல்லாம் ஒரு பக்கம் இருக்க, டாக்டர்களுடைய பேச்சும் அவ்வளோ தூரம் திருப்திகரமாக, அது உற்சாகமாக நமக்கு இருக்கிற மாதிரியான ஒரு இதுவாக இல்லை, இப்படியும் இருக்கலாம் அப்படியும் இருக்கலாங்கிற மாதிரி தான் டாக்டர்களும் பதில் சொல்லியிருக்கா. ரொம்ப ஒன்றும் பாசிட்டிவாக சொல்லலை. ரொம்ப வருத்தமாயிடுத்து அந்த மாமியினுடைய நாத்தனாருக்கு. மன்னிக்கு காஞ்சிபுரம் சங்கராச்சாரியார்கிட்டக்கு ரொம்ப பக்தி உண்டு, அடிக்கடி ஓடி போய் சேவிச்சுட்டு வருவா. அவர்கிட்டக்க என்ன தெய்வீக சக்தி இருக்கோ தெரியல, சரி நாமளும் தான் போய் பார்த்துட்டு வருவோமே அப்படின்னு சொல்லிட்டு அந்த மாமி என்ன பண்ணியிருக்கா, இங்கேருந்து காஞ்சிபுரம் போயிருக்கா. அவள் காஞ்சிபுரம் போன நாளில் மகா பெரியவாள் காஷ்ட மௌனத்தில் இருந்திருக்கார். காஷ்ட மௌனம் அப்படின்னாக்கா பேசவே மாட்டார், ரொம்ப சின்ன சத்தம் கூட வராது, அவ்வளவு தூரம் மௌனமாக இருப்பார். இவாளெல்லாம் சொன்னதை அப்படியே கேட்டுண்டே இருந்தார் பெரியவா. பதில் எதுவும் சொல்லாமல் அமைதியாக கேட்டுட்டே இருந்தார். எனக்கு காஷ்டம் மௌனமாச்சே, எதுவுமே பேச மாட்டார் இல்லையா, அதனால அப்படியே அமைதியாக கேட்டுருந்தார். மௌனங்கிறதுனால பதிலும் சொல்ல எதுவுமே பேசாத தன்னுடைய கழுத்தை தடவிண்டே உள்ளே போயிட்டார் மகாபிரிவா. இந்த மாமியுடைய நாத்தனாருக்கு ரொம்பவும் ஏமாத்தமாக போயிடுது. பெரியவாளை பற்றி கூட கூடையாக மன்னி சொல்வாளே, இப்படி ஜாட கூட காட்டாத போயிட்டாரே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப ஏக்கமாக ஆயிடுத்து அந்த மாமியினுடைய, ஜெயலட்சுமி மாமியினுடைய நாத்தனாருக்கு. சரி ஓகேன்னு வந்துட்டா. டாக்டர்கள் எல்லாம் சொன்ன மாதிரி ஆப்ரேஷனுக்கு எல்லா ஏற்பாடும் பண்ணியாச்சு. மறுநாளைக்கு ஆப்ரேஷன் நடக்க போகிறது. முத நாள் என்ன ஆச்சு அப்படின்னாக்கா, அந்த பையன் தொண்டை என்னவோ போல் இருக்கம்மா, தொண்டை என்னவோ போல் இருக்கம்மா அப்படின்னு சொல்லிட்டு அந்த பையன் சொல்லிகிட்டே இருந்திருக்கான். இப்படி சொல்ல சொல்ல கேட்ட அந்த ஜெயலட்சுமி மாமியினுடைய நாத்தனாருடைய மனசு ரொம்ப சங்கடமாயிடுது. என்னடா இது, தொண்டை என்னமோ போல இருக்குது அப்படிங்கிறானே அப்படின்னு சொல்லிட்டு ரொம்ப கஷ்டப்பட்டு போயிட்டான் அந்த மாமி. கதிகலங்கி போயிட்டார் அப்படின்னே சொல்லணும். அவ்வளோ அளவுக்கு ரொம்ப மனசு கஷ்டமாயிடுது. கண்ணா என்னடா கண்ணா ஆச்சு, என்னடா கண்ணா ஆச்சு, நோக்க என்னடா செய்யறது அப்படின்னு சொல்லிட்டு கேட்டுட்டே இருக்கச்சியே அந்த பையன் என்ன பண்ணிட்டான், அப்படியே வாந்தி எடுத்துட்டான். வாந்தி எடுத்த உடனே கொஞ்சம் என்ன ஆயிடுச்சு என்ன ஏது அப்படின்னு சொல்லி பார்த்தோம்னாக்கா, அந்த வாந்தியில் என்ன பார்த்தேன்னாக்கா, தேங்காய் ஓட்டோட ஒரு சின்ன சில்லு வெளியே வந்து விழுந்துடுத்து. அந்த பையனை உடனே அப்போது அம்மா நிம்மதியாக இருக்குமா, இப்போ வந்து இன்றைக்கு சரியாக போயிடுத்து, வலிக்கவே இல்லைம்மா அப்படின்னு சொல்லிட்டான். இவாளுக்கும் ஒன்றுமே புரியல, இவ்வளோ தூரம் வலிங்கிறா, மறுநாள் ஆப்ரேஷன் பண்ணணுங்கிறா, இந்த குழந்தை இப்போ சரியாக போச்சு, இன்றைக்கு வலிக்கலை அப்படிங்கிறானே அப்படின்னு சொல்லிவிட்டு எல்லாருக்குமே ஒரே குழப்பமாயிடுது. சரி எதுக்கும் இருக்கட்டும் அப்படின்னு சொல்லிவிட்டு மறுநாள் இங்கேருந்து குறித்த நேரத்தில் ஆஸ்பத்திரிக்கு அழைச்சிட்டு போயிட்டா. செக்கப் பண்ணிவிட்டு ஆப்ரேஷன் பண்ணணும்னு சொன்னான் இல்லையா, அதனால் அந்த குழந்தைய அந்த பையனை இங்கேருந்து ஹாஸ்பிட்டல் அழைச்சின்னு போயிட்டா. இந்த ஆப்ரேஷனுக்கெல்லாம் முன்னாடி ஒருத்தர் செக்அப் பண்ணுவா இல்லையா, அது மாதிரி டாக்டர் பையனுடைய கழுத்தில் கையை வச்சு வச்சு அழுத்துறார். வலிக்கிறதா வலிக்கிறதான்னு கேட்குறார். ஏன்னாக்கா அந்த குழந்தை அங்கங்கள்லாம் வலிக்கிறதுன்னு சொல்லிகிட்டு இருந்திருக்கான். இப்போ வலிக்கலை வலிக்கலை அப்படின்னு கேட்குறான். அழுக்கிற அமுக்கிற இடத்துல எல்லாம் பார்த்தா வலிக்கிறதான்னு கேட்டால் இல்லை 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 அப்படின்னு சொல்கிறான். டாக்டர்களுக்கும் ஒன்றுமே புரியவே இல்லை. சரி எதுக்கும் இன்னொரு தடவை எக்ஸ்ரே எடுத்து பார்த்துடலாம் அப்படின்னு சொல்லிட்டு எக்ஸ்ரே எடுத்து பார்த்தா ஒன்றுமே பிரச்சனை இல்லை, ஆப்ரேஷனே தேவை கிடையாது, உங்கள் பையன் நன்னா இருக்கா அப்படின்னு சொல்லிட்டா டாக்டர்கள் எல்லாருமே. அந்த ஜெயலட்சுமி மாமியினுடைய நாத்தனாருக்கு புல்லரிச்சு போயிடுது. அவ்வளோ ஒரு அவளுக்கு என்ன பண்ணுறதுனே தெரியல, அவ்வளோ ஒரு அதிசயம் நடந்திருக்கு அவளுக்கு இல்லையா, அதனால் புல்லரிச்சு போய் அவ்வளோ கண்கள்லேருந்து ஜலம் கொட்டுறது அப்படியே சந்தோஷத்தில், அவ்வளோ தூரம் அப்படியே மெய்சிலிருத்து போயிருந்தா அவ. அங்கே இருந்தபடியே பெரியவாள் இருந்த திக்கை பார்த்து அப்படியே நமஸ்காரம் பண்ணிண்டா கண்களில் நீர் வழிய அந்த குழந்தையுடைய பெற்றோர்கள். அவ்வளவு தூரம் என்னாக்கா குழந்தை உடம்பு சரியில்லை அப்படின்னு உடனே எவ்வளோ பாடுபட்டிருப்பா, அதுவும் ஆப்ரேஷன் பண்ணணும் சின்ன பையன் அப்படின்னுங்கும்போது, அதுவும் டாக்டர் சொல்கிறோம் ஆப்ரேஷன் பண்ணதுக்கப்புறம் எப்படி இருக்கும் தெரியாது அப்படிங்கிற மாதிரி தான் சொல்கிறான். அப்படி இருக்கச்சே அந்த பெற்றோர்களுடைய ஒரு மனநிலைமை எப்படி இருந்திருக்கும் இல்லையா. கடைசியில் பெரியவாளுடைய அனுகிரகத்தினால அந்த குழந்தைக்கு ஒன்றுமே இல்லை, நல்லா இருக்கான் அப்படிங்கிற மாதிரி ஆயிடுது. அப்போவும் அவளுக்கு எவ்வளோ சந்தோஷமாக இருந்திருக்கும் இல்லையா. அவள் அது வரைக்கும் பெரியவாளை ரொம்பவும் தீவிரமாலாம் எதுவும் அவள் பிரார்த்தனை பண்ணுறதில் ஃபாலோ பண்ணதும் கிடையாது. இந்த ஒரு இன்சிடென்ட்டுக்கு அப்புறமா அவள் வந்து பெரியவாளுடைய ஒரு தீவிர பக்தர்களாக ஆயிட்டாள்.
அந்த குழந்தையும் சரி, அந்த குழந்தையுடைய பெற்றோர்களும் சரி, ரொம்ப தீவிரமான பெரியவா பக்தர்கள் ஆகிட்டா அவா. நிச்சயமாக இந்த மாதிரி ஒரு மிராக்கலுக்கு அப்புறம் கூட பெரியவாளுடைய பக்தராக ஆகலை அப்படின்னாக்கா தான் அங்கே அதிசயம். எனக்கு எவ்வளோ உயிரையே காப்பாற்றி கொடுத்துருக்கார், அந்த குழந்தையுடைய லைஃபையே காப்பாற்றி கொடுத்துருக்கார் அப்படிங்கும்போது கண்டிப்பாக வந்து பெரியவா மகிமை பொருந்தியவர் தான், சந்தேகமே இல்லாத மகிமை பொருந்தியவர் தான் மகா பெரியவா. நாமளும் கூட நமக்கும் சரி ஏதாவது ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா பகவான்ட்டையோ பெரியவாள்ட்டையோ அம்பாள்ட்டையோ யாராக வேணாமல் இருக்கட்டும், அவள் வந்து நம்ம பிரார்த்தனைக்கு பதில் சொல்லலை அப்படின்ட்டெல்லாம் நம்ம நினச்சிக்கவே வேண்டாம். நம்ம நம்மளுடைய பிரார்த்தனையை அவள் சன்னிதானத்தில் சொல்லிட்டு வந்தாலே போகும், தன்னால் அந்த பிரார்த்தனை வந்து அவள் ஏற்றுண்டு அதுக்கு என்ன பண்ணணுமோ அந்த அனுகிரகத்தை நமக்கு பண்ணிவிடுவாள். அதனால் நம்மள்ட்ட அவள் பதில் சொல்லலை, நமக்கு ஜாதகம் கூட காமிக்கலை, நமக்கு எதுவுமே சொல்லலையே அப்படின்ட்டெல்லாம் நம்ம நினச்சிக்கவே வேண்டாம். மகான்கள்ட்டையெல்லாம் நம்ம சொல்கிறோம்னாக்கா அவள் பதில் சொல்லணுங்கிற அவசியமே கிடையாது. நம்ம வந்து இப்போ அம்பாள்கிட்ட போகிறோம், பகவான்கிட்ட போகிறோம், நம்ம பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்கிறோம், அவள் என்ன என்ன பதிலாக சொல்கிறா இல்லையொன்னோ, அது மாதிரி நம்ம மகான்கள்கிட்ட போய் நம்ம பெரியவாட்டையெல்லாம் போய் நம்ம நம்மளுடைய கோரிக்கைகள் பிரார்த்தனைகள் எல்லாம் சொல்கிறோம் அப்படின்னாக்கா அவள் நமக்கு பதில் சொல்லலையெல்லாம் நம்ம சஞ்சலப்பட்டுக்கவே வேண்டாம். கண்டிப்பாக நம்மளுடைய வேண்டுதல்களை, நம்மளுடைய குறைகளை, நம்முடைய பிரார்த்தனைகளை அவள் வந்து கேட்டுப்பா, கேட்டுண்டு கண்டிப்பாக நமக்கு உரிய நேரத்தில் என்னென்ன பண்ணணுமோ கண்டிப்பாக அதை பண்ணுவாள். அதை வந்து நம்ம சந்தேகத்தோடையே பார்க்கவே வேண்டாம், நம்பிக்கையாக சொல்லிடலாம். இப்போவும் கூட சரி, நம்மளுடைய பெரியவாளுடைய அதிஷ்டானத்தில் போய் நம்ம என்ன கோரிக்கை வச்சாலும் சரி, நல்ல விதமான எந்த ஒரு கோரிக்கை வச்சாலும் சரி, அது கண்டிப்பாக நிறைவேறத பல பல பேர் கண்கூட அதை வந்து பார்த்துருக்கா, அனுபவிச்சிருக்கா, அனுபவிச்சவாளும் சொல்லின்னு. அதனால் நம்மளுக்கு ஒரு கஷ்டம் அப்படின்னாக்கா நம்ம அதை மனசில் வச்சுட்டு போட்டு புரட்டின்றே இருக்க வேண்டாம். கண்டிப்பாக நம்ம வந்து அதை பகவான்கிட்ட, நம்ம பெரியவாள்கிட்ட நம்ம வந்து அதை அந்த நம்மளுடைய அந்த கஷ்டத்தையும் நம்ம சொல்லிட்டோம்னாக்கா போகிறோம், நம்ம கோரிக்கையை நம்ம சமர்ப்பணம் பண்ணிட்டாக்கா போகிறோம், கண்டிப்பாக அதை நமக்கு உரிய நேரத்தில் தீர்த்து வச்சு நம்ம வாழ்க்கை எப்போவுமே ஆனந்தமாக இருக்கிறதுக்கு அனுகிரகம் பண்ணுவார். அதனால் நம்ம நம்பிக்கையோடு இந்த பிரார்த்தனைகள் எல்லாம் அவகிட்டக்க நம்ம செலுத்தினா போகிறோம், வேறு எதுவுமே வேண்டாம். நம்மளுடைய வாழ்க்கை ரொம்பவும் ஆனந்தமாக சந்தோஷமாக நிம்மதியாக இருக்குங்கிறதுல எந்த விதமான சந்தேகமும் கிடையாது. நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா பல நல்ல விஷயங்கள் தொடர்ந்து சொல்லிகிட்டு இருக்கோம், தினமும் பல பல நல்ல விஷயங்கள் கருத்துக்கள் தொடர்ந்து வந்துட்டே இருக்க போகிறது. இதை நீங்கள் பார்த்து கேட்டு ஃபாலோ பண்ணிடணும்னு வச்சுக்கோங்களேன், உங்களுக்கு உங்கள் வாழ்க்கையில் பல நல்ல விஷயங்கள் நடக்குங்கிறதுல ஒரு சந்தேகமுமே கிடையாது. அதனால் நீங்கள் நம்ம சேனலை லைக் பண்ணுங்கோ, ஷேர் பண்ணுங்கோ, சப்ஸ்கிரைப் பண்ணுங்கோ. மகாபிரியவா திருவடிச்சரணம். ஜெய் ஜெய் சங்கர, ஹர ஹர சங்கர.